மெர்சல் டீசர் வந்து முந்தானத்து ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பல செலப்ரிட்டிஸ் வந்து மெர்சல் டீசரை பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் போஸ்டிங்லாம் தன்னோட எஃபிபி பேஜில் போட்டிருந்தாங்க. அதில் மூணு செலப்ரிட்டிஸ் வந்து ரொம்ப லேட்டாக பிலேட்டட் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அப்புறம் ஜெயம் ரவி, அப்புறம் மாதவன். இவங்க மூணு பேரும் தான் பிலேட்டட் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் ரெண்டு பேர் வந்து மெர்சல் டீசரை வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மெர்சல் டீசரை பார்த்துட்டு பார்க்காத மாட்டோம் வேற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது யார் யாருன்றதை வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மாதவன். மாதவன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்ட் இன்டர்வியூவில் விஜயை பற்றி சொல்லியிருந்தார். விஜய் மாட்டம் மாஸ் படம்லாம் எடுத்தால் எனக்கு ஓடாது அப்படின்ற மாட்டம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து மெர்சல் டீசரை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, மெர்சல் டீசர் வந்து செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இந்த படம் வந்து டெஃபினட்டாக ராக்கிங்காக வரும் அப்படின்ற மாட்டம் சொல்லி வாழ்த்திருக்காரு. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி. ஜெயம் ரவியை பற்றி சொல்லவே வேணாம், அவர் வந்து ஒரு தீவிர விஜய் ரசிகர். ஸோ வழக்கம் போல் விஜயை நான் சூப்பர்னு பாராட்டியிருந்தார். இதில் ரஜினி சார் வந்து மெர்சல் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்விட்டில் வந்து அவர் விஜயை பற்றி சொல்லலை, அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்லியிருந்தார், மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பாராட்டியிருந்தார். கொஞ்ச நாள் முன்னாடி இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிஸ்டம் சரியில்லை அது சரியில்லைன்னு சீனா போட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து மோடிக்கு அப்படியே ஜால்ரா அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் எப்பொழுதுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினதே இல்லை. ஏன்னா இவருக்கு ஈக்குவலாக விஜய் வந்துட்டதுனால இவருக்கு ஒரு பொறாமை, எப்போ பார்த்தாலும் அஜித்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர். திடீர்னு வந்து விஜய் கூட கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணார் அவர் டவுனாக இருந்த பீரியடில். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் வந்து பல படம் ஹிட்டு தந்ததுக்கப்புறமா இவர் அவரை பற்றி எங்கேயுமே பேசினதில்லை. ஏன்னா அவ்வளோ பயம் இருக்குது இவருக்கு விஜய் மேலே. விஜயை மட்டும் இல்லை, அஜித் படத்தை கூட இவர் என்றைக்குமே பாராட்டினதே இல்லை. ஏன்னா இவருக்கு விஜய் அஜித்தை கண்டாலே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்ச நாளாகவே வந்து இவர் தமிழ் பீப்புளுக்கு எகென்ஸ்டாக மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. என்ன தான் வந்து இவரோட தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அதை அப்பப்போ மாற்றி பேசுகிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்திட்டு வருது. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் கூப்பிட்டு சிஸ்டம் சரியில்லைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ வந்து நீங்கள் வந்து ரஜினிகாந்த் போடுற ட்விட்ஸ் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கூடவே பெல் சிம்பல்